கடிகாரம் என்பது பார்த்திங்கன்னா மணி பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வீட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் கடிகாரம். ஓடாமல் ஆடாமல் வைத்து விடக்கூடாது. அப்படியே நீங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு பேட்டரியை புதுசாக மாற்றிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கடிகாரம் எந்த திசையில் வச்சா நல்லது, எப்படி அது வாஸ்துவாக பயன்படுது, அந்த சுழற்சியில் எந்த சைடு பக்கம் வச்சோம்னாக்கா நம்மளுடைய அதாவது மனித ஓட்டத்துக்கு செயல்படுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது, காலக்கடி மணல் கடிகாரம் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்தே திசை பார்த்து தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன், அந்த சைக்ளோன் எப்படி வேகமாக ஒரு புயலை உருவாக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சுழற்சி ஒரு எந்திரத்துலலாம் ஒரு எந்திரமாய் சுற்று சுயல் சுழற்சி இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மின்காந்த அழைப்பு இருக்கும். மின்காந்தத்தோடைய தொடர்பு நமக்கும் நம்மளுடைய மனித சக்திக்கும் இணைந்தே ஒன்று செயல்பட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறியாமையே வாழ்க்கைங்கிற ஒரு மிகப்பெரிய டைம் மிஷின் வந்து நம்மளுடைய மூளையில் இருக்குது. அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த டைம் மிஷினோட நம்மளுடைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளையும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் நம்ம டைம் பார்க்காம இருந்ததே கிடையாது. அப்போது வாழ்க்கையை நம்மோட ஒன்று இணைந்த ஒரு கடிகாரத்தை ஒரு எனர்ஜியாக எந்த சைடில் வைக்கிறது, அது எப்படி அது சுழற்சியாகும், எப்படி அது மின்காந்த அலையோடு வாஸ்துவோடு இணையும் என்பதை நம்ம இப்போ பார்ப்போம். கடிகாரம் என்பது பார்த்திங்கன்னா மணி பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வீட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் கடிகாரம். அதனால தான் பார்த்திங்கன்னாக்கா வீட்டில் கடிகாரம் எங்கே மாட்டிருந்தாலும் ஓடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஓடாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூளையோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்மளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீட்டில் ஸ்தமிச்சே போயிருப்போம். ஒரு வேலை சரியாக நடக்காது, நம்ம செய்யணும்னு நினப்போம், பார்த்திங்கன்னா நடக்க மாட்டோம். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் வரதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுவோம், நமக்கே தெரியாது. நம்ம காலில் ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு இயந்திரம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம், கால் வர ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் பார்ப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு நீங்கள் நிதானித்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெளிவாக தெரியும். ஏன்னா நம்மளுடைய நம்ம மொபைலே பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஆறாவோடு மொபைல் ஃபோனுடைய ஆறாவும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கிளாக், நம்மளுடைய கடிகாரம். இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, கால கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எப்படி ஒரு தூணை நிறுத்தி அதை நிழலோடு நம்மளுடைய டைமை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் டைமுக்கும் கடிகாரத்துக்கும் இணையான ஒரு தொடர்பு உண்டு. அதனால தான் வீட்டில் கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாஸ்துபடி வீட்டில் வந்து நம்ம அலுப்பு பட்டுட்டு பேட்டரி நின்று போச்சு, பழைய காலத்து கடிகாரம்லாம் இருக்கும், அதை கீ கொடுக்க மறந்துட்டோன்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஒரு நிமிடம் கூட கடிகாரத்தை ஓடாமல் ஆடாமல் வைத்து விடக்கூடாது. அப்படியே நீங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு பேட்டரியை புதுசாக மாற்றி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டோட எனர்ஜியோட இந்த கால கடிகாரம், நம்ம பார்க்கும் கடிகாரம், மணி கடிகாரம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது என்றைக்காவது நின்றுச்சு அப்படின்னாக்கா நம்ம அலுப்பு பார்க்காம அதை மாற்றிடணும். அது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எந்த திசை நோக்கி வைப்பது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். அதாவது சூரிய தூரத்துக்கு பக்கத்தில் எப்படி வச்சிங்கன்னா சூரியன் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா கடிகாரத்தை எப்படி வச்சுருக்கணும், சூரியனை பார்த்துருக்கணும் கடிகார திசை. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வடக்கு இடக்கு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, வடக்கு நோக்கி வைக்கலாம். ரெண்டு திசை ரெண்டு சைடு தான் நம்ம அதிகமாக வைக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும். ஏன்னா வடக்கு வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் பாயிண்ட்டு இந்த கிளாக்குக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடிகாரத்துக்கு. அதேமாதிரி கிழக்கு எப்பொழுதுமே விடுதல் அப்படின்னாக்கா ஃப்ளரிஷாக ஒரு லைட்டிங்னா சொல்லலாம். ஸோ அப்போது அதை நோக்கி வைக்கும் பொழுது நம்மளுடைய சுனலியா சுழற்சி, மின்காந்த சுழற்சி சூரியனோடு இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு வந்து சேரும் பொழுது அங்கே இணையான ஒரு சத்தும் சத்தமும் ஏற்படும். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் எனர்ஜியாக கண்ணுக்கு தெரியப்படும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வாஸ்து எனர்ஜி வீட்டில் அவ்வளோ அழகாக மின்னப்படும். கிழக்கு நோக்கி கடிகாரத்தை வைக்கலாம், அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வடக்கு நோக்கி வைக்கலாம். அப்படி வச்சாக்கா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடிகாரத்தை ஆட விட வேண்டும், அதாவது ஓட விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிகாரத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனால் கடிகாரத்தை நம்ம எப்பொழுதுமே டஸ்ட்டு தட்டி எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுதுமே ஒரு உயிரோட்டமாக துடிப்போட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் துடிப்போடும் இளமையோடும் அது எப்படி கரெக்டான ஒரு டைம் காட்டுதோ நம்மளுடைய டைமும் கரெக்டாகிக்கொண்டே இருக்கும் என்பதே உளவுத்துறையாக நம்மளோட சைக்காலஜிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் கரெக்டாக கடிகாரத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க, அதை தூசிப்படையாமல் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஓட்டத்திலேயே வச்சுருங்க. அதை வந்து கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வச்சிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை வீட்டில் காணலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.